بسم الله الرحمن الرحيم. ஒரு சகோதரர் கேட்டிருக்கின்றார், இமாம் அவர்களே, ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பயணம் செய்த அந்த கப்பல் இன்னும் இருக்கின்றதா? இஸ் ஸ்டில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஷிப் இஸ் தேர், அந்த இடத்தில் இன்னும் அந்த கப்பல் இருக்கிறதா? அந்த ஜூரி மலை அல்லாஹ் சொல்கின்றான் அல்லவா, அந்த மலையிலே நாம் அதை ஒதுக்கினோம் என்று, அந்த மலையிலே அது இன்றும் நாம் போய் பார்க்க முடியுமா என்பதாக கேட்டிருக்கின்றார். அன்பு சகோதரரே, அந்த கப்பல் இன்று கிடையாது. கப்பலினுடைய சில பாகங்கள் கிடைத்திருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகின்றார். அதனுடைய சில பாகங்கள், சில மரத்துண்டுகள், சில மரத்துண்டுகள் அந்த மலையினுடைய ஓரத்தில் கிடைத்திருக்கின்றது. அதை வைத்து இது இத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள மரத்துண்டுகள் என்பதாக அறிவியல் ரீதியாக கணக்கிட்டு, அது நூஹ் அலைஹி இஸ்லாம் அவர்களுடைய காலத்தில் இருந்த கப்பலினுடைய துண்டுகளாக இருக்கலாம் என்பது அவர்களுடைய ஒரு கண்டுபிடிப்பு. அதுதான் அந்த கப்பலினுடைய வடிவம், அல்லது அப்படித்தான் அது இருந்தது என்பதாகவெல்லாம் நாம் உறுதியிட்டு கூற முடியாது. ஆனால் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் கூறியிருக்கின்ற நூஹ் அலைஹி இஸ்லாம் அவருடைய கப்பல், அது ஜூதி மலையிலே ஒதுங்கியது. அந்த கப்பலில் நூஹ் அலைஹி இஸ்லாம் அவர்கள் பிரயாணம் செய்தார்கள். மற்றபடி அந்த கப்பல் இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டு அந்த கப்பலினுடைய எல்லா பாகங்களும் அப்படியே இருக்கின்றது என்பது அப்படி எதுவும் கிடையாது. அதில் சிதிலம் அடைந்து கீழே கிடந்த சில பாகங்களை அவர்கள் எடுத்து ஆராய்ந்து இது இத்தனை வருடங்களுக்கு முன்னால் இருந்திருக்கலாம் என்பதாக சொல்லுகின்றார்கள். அவ்வளவுதான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.